ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா கௌதம் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் வந்து 5K ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 5K ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ரொம்ப பெரிய விஷயமா தான் தெரியுது. ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நிறைய பேர், சில பேருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வீடியோக்குள்ளேயே நிறைய சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும். ஸோ நான் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆயிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதுக்கேத்த வந்து அதுக்கேத்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சா போதும். டக்குன்னு நம்ம போயெல்லாம் மேல உட்கார்றதுலாம் வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப் போறது வந்து, ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு சக்சஸ் ரீச் பண்றது அப்படின்றது வந்து ரொம்பவே ஹாப்பியான விஷயம். ஏன்னா அந்தந்த ஸ்டேஜ்ல வந்து 100 பெருசா தெரியும், 1000 பெருசா தெரியும், 5000 பெருசா தெரியும், அதுக்கப்புறம் 10K, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போனாதான் அதோட வேல்யூ வந்து நமக்கு புரியும். சோ 5K ரீச், அதுக்கு நம்ம வந்து சேனல்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, 5K ரீச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தான் நான் முதல்ல சொல்லிப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்து வேற லாங்குவேஜில் உள்ளவங்கலாம் நம்ம சேனல் பார்க்குறாங்க, என்ன மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதில் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து என்னோட லாங்குவேஜ் புரியுமான்னு தெரியல. இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் ஆல். நான் சப்டைட்டில் போடல, ஏன்னா வந்து எனக்கு அந்த அளவுக்கு அதில் என்ன சொல்றதுனா டைம் இல்லை. ஒன்று, இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து சப்டைட்டில் போடுங்க, உங்களோட வீடியோவுக்கு சப்டைட்டில் வேணும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஏதாவது போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாகவே. அது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தெல்லாமே பார்க்குறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லாரோட சப்போர்ட்ல தான் இந்த 5K ரீச் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்ம சேனல்லேயே வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தது போகலாம். 100லேருந்து 5000 வர்றதுக்கு வந்து என்ன அந்த ஜேர்னியில நான் என்ன கத்துக்கிட்டேன்றது அகைன் ஒரு வாட்டி சொல்றேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தப்பே நான் வந்து சொன்னேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். என்னன்னா, நம்ம போடுற கண்டென்ட், ஆனா என்னோட வந்து என்னோட சேனல்ல எனக்கு க்ரோ அதிகமா கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து தம்ப்நெயில் தான். மெயினா நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீடியோவை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் பார்த்து தான் இந்த வீடியோ நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு வரணும்னா கண்டிப்பா தம்ப்நெயில் வந்து இம்ப்ரெசிவா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும், அதே நேரத்துல பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தம்ப்நெயில் தான் நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போடுறது தம்ப்நெயில்ல மேக்சிமம் சொல்றேன். அண்ட் என்னோட சேனல்ல வந்து மெயினா க்ரோ ஆனதுக்கு ஹால் வீடியோ, குர்த்தி ஹால் வீடியோ தான் நம்ம சேனல்ல வந்து மேக்சிமம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது. ஒரே வீடியோ வந்து எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர் கொடுத்தது, 4000 வாட்ச் அவர் கொடுத்தது. அண்ட் அதே வீடியோல தான் கிட்டத்தட்ட $100 கிட்டையும் வந்திருக்கு. அதையும் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல்ல இன்கம் வரல. சோ நம்ம சேனல்ல இன்கம் வரல இல்லையா, வரல. ஏன்னா வந்தா நான் கண்டிப்பா வீடியோ போட்டிருப்பேன், இன்கம் வரல. அதுக்கு ரீசன் வந்து இன்கம் ஓகே ஆயிடுச்சு. அது வர்றதுக்கு ரீசன் வந்து என்னோட ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு. நானா பிஃபோர் மேரேஜ் என்னோட அட்ரஸ், ஆஃப்டர் மேரேஜ் உள்ள அட்ரஸ் அது நானும் சேஞ்ச் பண்ணல. பட் ஆதார் கார்டு வச்சுதான் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். ஆனா நேமிங் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, ஹெச்சு ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. அது மேக்ஸிமம் ஆதார்லலாம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி மாறி இருக்கு. அண்டு இனிஷியல் அதெல்லாம் நிறைய இதாக இருக்கு. ஸோ அது அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் இன்கம் வரும். ஸோ இன்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கிவ் அவே வைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது டிலே ஆகிட்டே இருக்கு. அதுக்குள்ள 5K வந்துச்சு, சரி கண்டிப்பாக நம்ம வந்து கிவ் அவே வைக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகனு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் அவே நம்ம வந்து 5K ரீச் பண்ணதுக்கு வைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு நான் லைவ் வரலான்னு தான் நினைச்சேன், பட் இங்கே வந்து ஹெவி ரெயின். ஸோ எப்போ பவர் கட் ஆகும்னு தெரியாது. கரெக்டாக லைவ்ல உட்காரும் போது பவர் கட் ஆனாலும் சான்சஸ் இருக்குன்றதுனால தான் நான் வந்து டைரக்டாவே உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா இப்ப கரண்ட் இருக்கும், எப்ப கரண்ட் இருக்கான்னு தெரியாது. சோ நெட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பா ஒரு நாள் லைவ் வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன் லைவ் வரேன். சோ இந்த 5K ரீச் பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிவ் அவே வந்து எல்லாருமே கலந்துக்கணும், அதான் என்னோட ஆசை. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, ஃபர்ஸ்ட் கிவ் அவேக்கு என்ன கிஃப்ட் சென்ட் பண்றதுன்றது தான் மெயினா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கிவ் அவே அண்ட் நம்ம சேனல்ல இன்கமும் வரல. ஸோ பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட், அதாவது ஐலைனர், காஜல்,
காம்பாக்ட் பவுடர், ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் இந்த மாதிரி பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட் வந்து ஒரு பவுச் மாதிரி போட்டு ஒரு மேக்கப் கிட் மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வர கிவ் அவேல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் கிவ் அவே வந்து நம்ம இப்படி சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி கண்டிப்பா, ஸோ கிவ் அவேல ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நான் வந்து பிளான் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு டிவி ஹேஷ்டேக் டிவி அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க நேம்லால நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, அதாவது நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப், எம்ப்ளாயினா எம்ப்ளாயி, இல்ல ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், அன்எம்ப்ளாயினா அன்எம்ப்ளாயி, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி நீங்க வந்து போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு லைன்ல எழுதுனா போதும், ரொம்பலாம் வேண்டாம், அந்த மாதிரி எழுதுங்க. அண்ட் தேர்ட் என்னன்னா இன்ஸ்டாகிராம், என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து நான் சொல்லிடுறேன், அட் திவ்யா கௌதம் குமார் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதை பின்னாடி கமெண்ட்லையும் நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபாலோ கொடுங்க. எதுக்குன்னா ஃபாலோவர்ஸ் வர்றதுக்காக கிடையாது. நான் செலக்ட் பண்ற அஞ்சு பேர்ட்டேருந்து கண்டிப்பா நான் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து கலந்துக்கணும்னா இவ்வளவுதான் விஷயம். ஹேஷ்டாக் டிபி அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த சேனல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், ரெண்டு போட்டுட்டு தேர்ட் என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ அட் திவ்யா கௌதம் குமார், இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கோங்க. எனக்கு வந்து கிவ் அவே இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலும் கிவ் அவே கலந்துக்கிட்டே கிடையாது. ஸோ எல்லாரும் எப்படி வந்து செலக்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் நானும் செலக்ட் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நாள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கிவ் அவே வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா அன்னையிலேருந்து தான், இப்போ நான் போடுற வீடியோ இல்லையா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். அதாவது 10 டேஸ் வரைக்கும் மெசேஜ் பண்றவங்களோட நேம் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன், அதுதான் ஓகே. அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து அவங்களோட நேம்லாம் மென்ஷன் பண்றேன், அவங்கலாம் வந்து எனக்கு அட்ரஸ் மெயில் ஐடி அது மாதிரி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணா போதும். ஏன்னா எனக்கே இந்த ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் டைம் தான் தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 டேஸ்க்கு அப்புறம், 10 டேஸ் வரைக்கும் நீங்க வந்து கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நான் டைமிங் கொடுக்குறேன் அவ்வளோதான். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் யார் யார் மெசேஜ் பண்ணிருக்கீங்களோ அதுலேருந்து நான் ஒரு 5 மெம்பர் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து அவங்க நேம நான் வந்து மென்ஷன் பண்றேன். அவங்க எல்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அட்ரஸ் டீடைல் கொடுத்தா போதும், நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்து என்னைக்கு வின்னர், அதான் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்னைக்கு நான் சென்ட் பண்றேனோ அந்த டேட்டையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வளரும் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்டி விஷஸ். அண்ட் 100லேருந்து 5K சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து நீங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட வீடியோ, நம்ம சேனல் வீடியோவோட கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ தூரம் பார்க்குறாங்களோ அப்போதான் வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போக வேண்டியது, என்டர்டைன்மெண்ட்டாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வீடியோ எடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இன்ட்ரெஸ்டில் தான் நிறைய வீடியோ போனுது. அது வந்து எனக்கு பர்சனலாகவே நிறைய கமெண்ட்ஸ் வந்து தம்ப்நெயில் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட்டாவது கொடுக்கணும். என்ன டவுட் கேட்டாலும் எந்த டைம்னு நான் சொல்லல, உங்களுக்கு நீங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். இது மூணு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்குறோம், அட்ராக்ட் பண்ற மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யூடியூபர்ஸ், பிகினிங் யூடியூபர்ஸ் சாரி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். அண்ட் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கிவ் அவேல கண்டிப்பா கலந்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.